ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். இன்னைக்கு மம்மா சமையலில் மீதமான இட்லியை வீணாக்காமல் அதை வச்சு சிம்பிளான ஒரு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் மீதமான இட்லி எடுத்துருக்கிறேன், அது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா உதுத்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் உதுத்தாச்சு, இது இருக்கட்டும். அடுத்ததாக கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதோட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதும் இதோட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு, இதோட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ கடைசியாக நாம் உதுத்து வச்ச இட்லியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இட்லி உப்புமா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ இதை சூடாக பரிமாறிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் மம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.